நீம் கரளி கோபம் மூலமா தான் எனக்கு அந்த விஷயத்துல கனெக்ட் ஆனார் சார். தோராயமா இருந்த ஒரு விஷயத்த துல்லியமா கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ஒரு பைபாஸ் கிரியேட் பண்ணிட்டார். ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா கொண்டு வந்து நிறுத்திட்டார். நமக்கெல்லாம் அது பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்காக சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், கோடானு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா சார் வந்து கிளாஸ் எடுத்த விதம் மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு விஷயம் எனக்கு பத்தாவது படிக்கும் போது இருந்த தமிழ் ஆசிரியர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அவர் ரொம்ப ஸ்மூத்தா கிளாஸ் கொண்டு போவார். அந்த மாதிரி ரொம்ப பழைய அந்த பத்தாவது படிக்க காலத்தை கண்டு சார் கொண்டு வந்து கண்ணு முன்ன நிறுத்திட்டார். அப்புறம் சஷ்டி டிவியில உங்களது ப்ரோக்ராம நான் மறக்கவே முடியாது. ஆசிரியர்கள்னா உங்களை எல்லாம் மறந்துட முடியவே முடியாது. மறக்க முடியாத ஒரு வகுப்பு கர்மா கிளாஸ் நம்ம மறக்கவே முடியாது. நித்யா மேமுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் கண்டிப்பா இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லியே ஆகணும். சசி டிவியில சில விஷயங்கள்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல எடுத்து வச்சிருந்தேன், கிளாஸ் ஆரம்பிக்கிறது எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வச்சு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அது ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியான விஷயங்களும் நான் பார்த்தேன். உண்மையாவே அது எக்ஸலண்ட். சாருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லியே ஆகணும் இந்த விஷயங்களுக்காக.